So, hi Larku, Vanakkam. This is Ashigan. This is Yogita. Welcome to ODY Reaction. Vijamudu. Tan 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 tan. ஸோ வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ரொம்ப 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 நாள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் லாஸ்ட் டெக்கேட் ஆஃப் தளபதி விஜய். எஸ் லாஸ்ட் டெக்கேட் ஆஃப் தளபதி விஜய் ஹாப்பி பர்த்டே அந்த மேஷப் ஒன்று. எஸ் இது வந்து ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. யூடியூப் கமெண்ட்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் யோகிக்கும் எனக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பண்ணிடலாமே, ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவே முடியல. ஓ பேசிக்கிட்டு இருக்கலாம், டைமில் ரொம்ப நாள் ஆச்சு, ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ 3, 2, 1 ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இதெல்லாம் எவ்வளோ நாள் தியேட்டரில் எப்படி பார்த்து20 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டா சினிமாவோட கரியர்லேயே வந்து பெரிய மைல்ஸ்டோன். எல்லா படத்துலையும் ஒரே கெட்ட எதுவுமே வித்தியாசம் கிடையாது, ஒரே மலைக்கணும், ஒரே மணிக்கதை. சுறாலாம் வந்து ரொம்ப கொடுமை தலா இன்டோர் சீன்லாம் பார்த்தீங்களா, அந்த ஸ்விம்மிங் அந்த ஸ்விம்மிங் பூல்ல மசா இருக்கு. லெட்ஸ் கோ. நான் போய் திரும்பி போயிடுவேன் லட்சியா, திரும்பி போறவன் இல்லடா, திரும்பி கொடுக்குறவன். வெற்றிக்கு பின்னாடி போகாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ. 2011 இவ்வளோ நாள் ஆச்சு. You are great. Epa. Ah. Jagadish. விஜய் அமலமலால் நடித்த தலைவா படம் வெள்ளியன்று தமிழகம் முழுவதும் திரைக்கு வர இருந்தது. இந்நிலையில் புதன்கிழமை திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள் ஜில்லா ரிலீஸ்க்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க.
கன்ஃபியூஷனுக்கு வருமா வராது, அந்த டேட்ல வருமா தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் காலையில ஜில்லா 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 நினைச்சேன். போயிடுச்சு இல்லீங்க, இன்னொரு தலை வருது. என்னையா சொல்ற? சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் விஜய். நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயம் யாரும் சொல்ல மாட்டாங்க, விவசாயம் கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காம் தர சுற்றி மக்களாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதில் எங்களை ரொம்ப பசி ஈஸியாக தீர்ந்துறதுனாலதான் நாமளும் அவங்களை பத்தி அதிகமாக நினைக்கிறது. விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்கள் வயிற்றுல எல்லாம் பால வாழ்ந்தமா இருந்துச்சு. என்ன படம் மாஸ்? ஓ நான் விஜய் சார் கூட படம் பண்றதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா, இன்னும் 10 படம் கூட பண்ண வேண்டாம். இளைய தளபதி விஜய் சிகரெட் குடிச்சா மட்டும் டார்கெட் பண்றீங்க. ஏ மாசா 260. ஆ
ராயப்பன் மாஸ் மாஸ் തമിഴ്നാടൻ വിജയുടെ സ്വത്ത് വിവരങ്ങൾ പരിശോധിക്കുകയാണെന്ന് ആദായ നികുതി വകുപ്പിന്റെ വിജയിയോട് രാഷ്ട്രീയ വൈരാഗ്യം തീർക്കുകയാണെന്ന് ആരോപണമുണ്ട്. എന്തിനാണ് രാഷ്ട്രീയ വിരോധം? ആർക്കാണ് ഈ വിരോധം? 7% ജി എസ് ടി വാങ്ങുന്നത് മക്കൾക്ക് മരുത്തുവത്തിൽ ഇലവസം 28% കേന്ദ്ര സർക്കാർ നയങ്ങളെയും നിലപാടുകളെയും മെർസൽ എന്ന ചിത്രത്തിൽ തുറന്നെതിർത്തതോടെയാണ് വിജയ് അവരുടെ ശത്രുവായതെന്ന വിലയിരുത്തലുകളുണ്ട്. ரஜினிக்கும் தான் பண்றாங்க, தமிழுக்கும் தான் பண்றாங்க, அதே மாதிரி விஜய்க்கும் பண்ண மட்டும் ஏன் பிரச்சனை வருதுனா, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், விஜய்னா பயம் ஆகும். அவன் லீடரா மாறுவான், அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி மூவி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றது காப்பாற்றலாம். எட்டு நாளுமே நல்ல படம் வரலன்னா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எங்களுக்கே தெரியல. மாஸ்டர் வந்து ஒரு பெரிய வெற்றி. இன்னைக்கு என்ன நாள்? நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். மியூசிக் சாங் ரெண்டுமே அப்படியே செட் ஆகுது. என்ன
ஸ்விக்கி சார், இந்த டைம் நடிகனா சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாரு, ஒரு படி மேல போய் செயலில் இறங்கிட்டாரு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. அண்டு நிறைய பேர் இது ரெக்வஸ்ட் பண்ணிங்க, நான் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா வந்து நிறைய தளபதி வீடியோஸ் போட்டனால கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு பண்ணுவோம், பிரேக் இருந்து பண்ணுவோம் அப்படின்னு. பட் இதுக்கு மேலே முடியலப்பா, டெய்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லோரும் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பண்ணது. செம்மையாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு, அப்படியே கூஸ் பம் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அண்ட் கடைசியில் இதை போட்டு அப்படியே என்னை டவுன் பண்ணிட்டாக்கு, கலங்க வச்சுட்டாங்க. யோகி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சொல்லவா வேணும் தளபதியை பத்தி? தளபதியை பத்தி சொல்ல தேவையில்ல. தளபதி காட்டியிருந்தாங்க 65 வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து மாஸ்டர் தான் தளபதி. அதுலேருந்து ஆரம்பித்து அவங்க வந்து அப்படியே ஜேர்னி மாதிரி கொண்டு போயிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. இப்படிலாம் எடிட் பண்ணும்போது மாஸ் பண்ணுறாங்க எடிட் பண்ணுறவங்களாம். ஓகே சூப்பர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன், பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க, செக் பண்ணிடுங்க. என் மறக்காம வந்து ஓடிய ஃபுடியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்னு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டக் 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 டக்னு வந்துடும். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணுவோம் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் அதை எடுத்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நானும் வந்துடுவேன், யோகி வந்துடுவாங்க. டாட்டா, பை பை.